பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி கூட்டணி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அம்மாநிலத்தின் முதலமைச்சராக நிதிஷ்குமார் தீபாவளிக்கு பின்னர் பதவியேற்பார் என்று ஐக்கிய ஜனதா தளம் தெரிவித்துள்ளது நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதா தளம் இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்று இருபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது பிஜேபி எழுபத்தி நான்கு இடங்களிலும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன இந்த சூழலில் பீகாரில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர்கள் பாட்னாவில் கூடி முக்கிய ஆலோசனை நடத்தினர் இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான கே சி தியாகி பீகாரில் தீபாவளி பண்டிகைக்கு பின்னர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றார் இதனிடையே பீகார் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு பின்னர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பிஜேபி கூட்டணிக்கு மக்கள் வழங்கிய பெரும்பான்மைக்கு வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நிதிஷ்குமார் தமது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார்